பேசிக்ஸ், ஜஸ்ட் கோயிங் பேக் டு பேசிக்ஸ் ஒன்ஸ் அகேன், த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுக்கும் பொழுது உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க பிசினஸ் தவிர மற்ற பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இட் இஸ் டு பீட் இன்ஃபிளேஷன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ணாத ஒரு பிஸ்னஸோ, இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ணாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கேபிட்டல், நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போதே கேட்பாங்க, ஜாகிரதப்பா பணத்தை விட்டுற போறப்பா ஜாகிரதப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாரும் சொல்றது வந்து நம்ம மேலே இருக்கிற கன்சர்ன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராவது பணத்தினுடைய வேல்யூ ஜாகிரதையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களா? ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது பணம் இல்லை, பணத்தினுடைய வேல்யூ இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்களேன், 1,00,000 ரூபாயத்தினுடைய எக்ஸ்பென்சஸ் இருக்குமானால் 10 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸ்பென்சினுடைய காஸ்ட் வந்து 1,96,000 ரூபீஸ் இல்லையா. அட் இஸ் வெரி பேசிக் இன்ஃபிளேஷன் ஆஃப் 7% பெர் ஆனம். ஸோ அந்த விதத்தில் ஒருத்தர்கிட்ட ₹1 crore அசெட் இருக்கு, அந்த அசெட் குட் பி இந்த ஃபார்ம் ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டி, இந்த லேண்டோ பிஸ்னஸ் வாட் எவர் இட் இஸ், இட் இஸ் நாட் க்ரோயிங் அட் மோர் தென் இன்ஃபிளேஷன் அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ 10 வருஷம் கழிச்சு 50 லட்சமாக தான் ஆயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 crore ப்ராப்பர்ட்டி ஐடில் மணி இன் எனி ஃபார்ம் ஃபார் தட் மேட்டர் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கோயிங் டு பி 50 lakhs அப்படின்னா, நம்ம பல இடங்களில் நம்ம பார்த்தது உண்டு, பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க, வெளியில் இருக்கிற மக்கள் இருப்பாங்க, அங்கே லேண்ட் வாங்கி போட்டுருப்பாங்க, இங்கே போட்டிருப்பாங்க, எங்கிட்ட 10 crore அசெட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 crore 10 வருஷம் கழிச்சு 10 crore தான் கையில் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தை எக்ஸ்பெண்டிச்சரோ 10 crore வந்து 20 crore இருக்கு இல்லையா. தி ஆக்சுவலி லாஸ் இஸ் 50% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ கமிங் டு ஃபியூ அசெட் கிளாஸஸ். ஸோ வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வாட் இஸ் இது அது போகிறதுக்கு முன்னாடி நான் ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ் தாட் வித் யூ. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி டேக் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ். இந்த ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டேக் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது நீங்கள் மூட்டு வழியெலாம் கூட டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லையா. நான் வந்து வெளிநாட்டில் இருந்த பொழுது வேற சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் டைம் சிஇஓ ஆஃப் கம்பெனி இன் சிங்கப்பூர். அப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்த ஒரு சைனீஸ் சிங்கப்பூரியன், இப்போ தான் கல்யாணம் ஆயிருந்தது, அவர் வந்து ஒரு நாள் கிட்டே கேட்டார், நான் ஈவினிங் பர்மிஷன் வேணும்னாரு, என்னப்பா பையன் பொண்ணு ஒய்ஃப் போட்டு இங்கே வெளியே போறியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் வந்து எங்களோட ஃபேமிலி ஃபைனான்ஷியல் ஃபேமிலி ஃபைனான்ஷியல் பிளானரை பார்க்க போகிறோம் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு, ஃபேமிலி டாக்டரா என்ன, இல்லை இல்லை ஃபேமிலி ஃபைனான்ஷியல் பிளான், என்னப்பா உட்கார் உட்கார் என்ன சொல்கிற ஃபேமிலி ஃபைனான்ஷியல் பிளான் தான் யார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ஏன்னா அந்த கான்செப்டே புதுசாக இருந்தது எனக்கு. இப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை அவர் நான் எப்போ எப்படி எப்போக்குள்ள ரிட்டையர் ஆகலாம்னு பார்க்கணும், ரிட்டையர்மெண்ட்னா எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கு, ஏன்னா நம்ம 45-50-55 வயசு ஆனவங்க கூட ரிட்டையர்மெண்ட் எப்போ எப்படி சேர்க்க போறோம், எவ்வளவு தேவைங்க நான் எஸ்டிமேட் பண்றதுல. இந்த பையன் 25 வயசு பையன் 25வது வயசுல எப்போ ரிட்டையர் ஆகலாம், அதுக்கான கார்பஸ் எவ்வளவு யோசிச்சான். அதுக்கு வந்து இஸ் கோயிங் டு டேக் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ங்கிற பொழுது, தீஸ் ஆர் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப், ஃபுட், ரோட்டி, கப்டா, மக்கான்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஹெல்த், கடைசியாக தான் ஹெல்த். ஆனா எப்ப நம்ம வந்து ஒரு டாக்டரை பாக்குறோமோ, நம்மளுடைய பிசிக்கல் நீட்ஸுக்கு, என்னுடைய மெடிக்கல் நீட்ஸுக்கு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை. அந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூ ஷுட் நாட் பி செல்லிங் எனி ப்ராடக்ட் யூ இல்லையா. இப்போ நீங்கள் வந்து லோன், இப்போ உங்களுக்கு கடன் வேணும், இப்போ நீங்கள் வந்து கடன்கிறது வரும்பொழுதே ரொம்ப சுலபமான ஃபார்ம் ஆஃப் கடன் என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாரும், நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கால் மணி கூப்பிட்டா ஃபோன் போட்டால் வந்துடும் இல்லையா, ஒரு 3 வட்டி 4 வட்டி 2 வட்டியில் வந்துடும் இல்லையா. அது ஒரு ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லெண்டிங். தேர் ஆல்சோ செல்லிங் அ ப்ராடக்ட், உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட் விற்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோமே, ஒரு 5 paisa பிளாட்ஃபார்ம் இருக்கு, 0 தான் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஃபார் தட் மேட்டர் செவல் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, தே ஆர் செல்லிங் தேர் ப்ராடக்ட்ஸ் இல்லையா. தப்பு ஒன்று எதுவுமே தவறே கிடையாது, ஏன்னா அவங்க வேலையை அவங்கவுங்க போட்டால் அதுலேயே தவறு இருக்க முடியும். ஆனால் இது உங்களுக்கு தேவையாங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டாக்டர்கிட்ட போகிறோம், மூட்டு வழியில் போகிறோம், ஒரு டாக்டருக்கு வந்து யாரையும் தவறு சொல்ல இந்த இடத்துல ஒரு விளையாட்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒருவேளை எல்லாமே நல்ல டாக்டர்ஸ் தான், அந்த டாக்டர் யாராவது நீங்கள் கம்யூனிட்டியில் இருந்தீங்க தேவையான தப்பான்னு வச்சுக்காதீங்க, யாரையும் குறை சொல்லலை இந்த இடத்துல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருவேளை ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு மூட்டு வழி போய் கேட்கும்போது ஜுரம்னு கேட்குறோம், அவருக்கு அந்த டாக்டருக்கு கேன்சர் மெடிசன் கொடுத்தா அவர் பெட்டர் இன்கம் இருக்கும்னா, அந்த கேன்சர் மெடிசன் மூட்டு வழி கொடுத்தா என்னத்துக்காக? அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பேங்க்லேயோ ஒரு பிளாட்ஃபார்ம்லேயோ போய் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, தே ஷுட் நாட் எண்ட் அப் செல்லிங் சம்திங் தட் இஸ் ஃபார் தேர் ஓன் குட், தே ஷுட் டெல் யூ வாட் இஸ் குட் ஃபார் இன் குட் இன் யூர் ஓன் இன்ட்ரெஸ்ட். சச் அன் இம்பார்ட்டன் திங், பிகாஸ் உலகம் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா, தீஸ் ஆர் ஒன் ஆஃப் ரீசன்ஸ் பை வி ஸ்டெப் அவுட். மீன் உலகத்தை சுற்றி பார்க்கும்பொழுது நானே 14 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என்ன பார்த்தானே உலகம் முழு எங்கே பார்த்தாலுமே ப்ராடக்டை விற்கிறாங்களோட யாருமே சொல்யூஷனை பற்றி பேசுறது இல்லையே இல்லையா. ஸோ உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசர் எப்படி என்ன செய்யணும்னா, உங்களை ஒரு பெரிய மிஸ்டேக் கமிட் பண்ண விடக்கூடாது. என்ன மிஸ்டேக் கமிட் பண்ண விடக்கூடாதுன்னா, இன்ஃபிளேஷனுக்கு நான் சம்பாதிக்கிறதுங்கிற மிஸ்டேக் பண்ண விடக்கூடாது. சாதாரண விஷயம், மிகப்பெரிய விஷயம்.
So proper author advice when you manage panarna, you can actually earn lot more returns in your business and also in your investments. Tax planning is such an important thing. You can save a lot of money in tax planning. So in the context la, this is the difference between saving and investing. நீங்க பணத்தை சேவ் ஜாகிரதையா சேவ் பண்ணி சேவ் பண்ணி சொல்றாங்க இல்லையா, சேவ் பண்ணீங்கன்னா ப்ராபப்ளி வில் எண்ட் அப் லேண்டிங் ஹியர். இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இட் டேக் யூ சம்வேர் தேர். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு இன்வெஸ்ட் அண்ட் நாட் ஜஸ்ட் சேவ் இல்லையா. ஐ ஹோப் ஐ எம் மேக்கிங் மை செல்ஃப் வெரி கிளியர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டுனோ ஜஸ்ட் இன்வெஸ்ட் நாட் ஜஸ்ட் சேவ். ஃப்ரம் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் டோன்ட் யூ நெவர் கீப் ஐடில் மணி. ஐம் கமிங் பேக், திஸ் இஸ் வேர் சேர்மன் ஸ்டார்டட். ஸோ ஐம் கமிங் பேக் டு திஸ் க்வெஸ்சன், வாட் ஆர் த திங்ஸ் ஆர் ரெலவென்ட் டு அப்படின்னு கேட்டார் இல்லையா. ரெண்டாவது விஷயத்தை பத்தி பேசுங்க சார்னு சொன்னார். ஸோ இந்த இடத்த பாத்தீங்கன்னா, வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், லெட்ஸ் டாக் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி அசெட் கிளாஸ் அண்ட் குவிக்லி டெல் யூ எது உங்களுக்கு ரெலவென்ட், அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத குவிக்கா நம்ம பார்க்க போறோம். இது பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய அசெட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு எவாலுட் பண்ணலாமா? இது ஒவ்வொருத்தரா நான் கூப்பிட்டு சொல்ல போறது இல்லை. இது நம்ம நான் குளோபலா என்ன இருக்குங்கிற காமிச்சிருக்கேன், இதை பார்த்தா நீங்களே உங்களை நீங்க எவாலுட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு அப்படின்னா, ஆர்பிஐனுடைய டேட்டா, ஆர்பிஐ டேட்டாவில் பாத்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஸ்டிடியூட் 60% ஆஃப் இந்தியாஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இப்போ இது வந்து சவுத் இண்டியன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இது ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஸ்டிடியூட் எங்களுடைய அனுபவம், நானும் ஒரு ஃபேமிலிஸ் நானுக்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ்னுடைய என்டையர் ஃபைனான்சஸ் பார்க்கறது அனுபவத்தை நான் கத்துற விஷயம் என்னன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஸ்டிடியூட் ஆஸ் மச் அஸ் 80% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் அசட்ஸ், கோல்டு, பேங்க் டெபாசிட்ஸ், இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்க இதுல எந்த, இப்போ நான் காமிச்ச இந்த ஓவரால் அசட்ஸ் இருக்கு இல்லையா, இது எந்த அசட்ஸ் இன்ஃப்ளேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும் நினைக்கிறீங்க? இட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்க ஒருவேளை ஓனிங் ப்ராப்பர்ட்டிஸ் செவ்வேர் டியர் டூ டியர் த்ரீ அண்ட் இட் இஸ் க்ரோயிங் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வளரக்கூடிய அசட்ஸ் நம்ம எடுக்கல, பெரும்பாலும் சிட்டியில இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வளரலங்கிறது உண்மை. இட் ஹஸ் கம் டு எ பாயிண்ட் ஆஃப் ஸ்டாக்னேஷன் இல்லையா. ஸோ மோஸ்ட் மெனி ஆஃப் தீஸ் அசட்ஸ் ஆர் க்ரோயிங் அட் லெஸ் தேன் 7-8% இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் இன் average Indian household. This is RBI data. Now, let's look at each and every asset class quickly. The most important asset class is your own business. Correct? So, உங்களுடைய பிசினஸ்ல எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்கறது உண்டு. இதை வந்து நான் பிரீஃபா வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துப்போம். வாட் ஷுட் ஹாஸ்பிட்டல் ஃபார் எவ்ரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் தட் ஹாஸ்பிட்டல் டஸ், அவங்க நர்சிங் ஹோமா இருக்கலாம், இல்லாட்டி புது நர்சிங் ஹோமா இருக்கலாம், எக்யூப்மெண்ட் இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன்வெஸ்டிங்கா கூட இருக்கலாம், புட்டிங் அப் நியூ சேல்ஸ் டீமா கூட இருக்கலாம். பண்ணும்பொழுது இந்த இடத்துல ஃபார் எவ்ரி நியூ அசட் தட் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட்டிங் டீமா இருக்கலாம், இது எல்லாத்துலயுமே அவங்க வந்து பிஃபோர் தே டூ தே நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் பிளான் அண்ட் பட்ஜெட் இன் பிளேஸ். சச் அன் இம்பார்ட்டன்ட் திங் பிளான் பண்ணி பண்றதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெரி ஃபார் பிஃபோர் மேக்கிங் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஹியர். அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்தில் அவங்க பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் தட் ஒன் ஷுட் லுக் அட் பிஃபோர் மேக்கிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டு பேராமீட்டர், பல பேராமீட்டர்ஸ் எடுத்து சொல்லணும், அது ரெண்டு பேராமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரெண்டாவது பேபேக் பீரியட். நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல what is the return that you can generate from that capital employed, rendavathu neenga pota panathai evlo varsham thirumba edukalam, idu rendu romba basic ana rendu vishayangal. idhukku mela neenga vandu debt equity ratio evlo kadan vaangalam and ev by ebitda enterprise value by ebitda adha uttrom romba complicated jenda jargon venda, simplified a return on capital employed neenga modalidu panna avangalukku enna percentage returns irukum, rendavathu evlo varshathula pota modala thirumba edukalam, idha payback period. return on employed capital employed varumbodhu operating profit in business divided by capital employed, what percentage it is ங்கறது அந்த இருந்து return on capital employed. இது வந்து return on capital employed வந்து எவ்வளவு கோலோ பெட்டரா இருக்கோ அவ்வளவு கோலோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். அதான் பெட்டர் இல்லையா. இந்த இடத்துல நம்ம இன்னொரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு இந்த வே பிசினஸ் ஆர் எவால்விங், இட் இஸ் எவால்விங் இன் அன் அசெட் லைட் ஃபார்ம். எவ்வளவு கோலோ அசெட் லைட்டா வச்சுக்கிறோமோ அவ்வளவு கோலோ return on capital employed will be more இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷங்கள்ல ஒரு பெரிய எக்கானமியில் மிகப்பெரிய சேஞ்ச் என்ன வந்தது, என்ன வந்ததுன்னா, ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன் இல்லையா. ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன் ஆனதுனால மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. என்ன காரணம், நிறைய ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனிஸ் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்தோம் லாஸ்ட் 2017 அப்புறம். இது டிமானிட்டைசேஷனோ அதெல்லாம் காரணம் கிடையாது.
என்ன காரணம் அப்படின்னா, மெயினான காரணம் அசட் ஸ்குவீசிங் அப்படின்னு சொல்றது உண்டு. அசட் ஸ்குவீசிங் என்ன அப்படின்னா, நம்ம கையில எவ்வளவு அசட்ஸ் இருக்கோ அந்த அசட்ஸ் கெட் ஸ்குவீஸ்ட். இப்போ அன்னெசரியான அசட்ஸ் கெட் வைப்ட் அவுட். இப்போ உங்க இண்டஸ்ட்ரியை வச்சுப்போமே, நீங்க ஒரு எஸ்எம்இ நடத்திட்டு இருக்கீங்க, அங்க வந்து 100 பேரை வச்சு நீங்க செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒருவேளை 70 பேரை கொண்டு நீங்க செய்ய முடியும் அப்படின்னா, அந்த 30 பேர் எக்ஸ்ட்ரா ஃபேட் தானே இல்லையா? அந்த விதத்துல அந்த 30 பேரை வெளியேற்றப்படுவார்கள்ங்கிறது தீர்மானம். என்னங்க இப்போ எப்போ தீர்மானம்னா, அவங்களை யாரும் வேலை நீக்கம் செய்ய சொல்லலை. இப்போ இல்லாட்டாலும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கேச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வெளியே போகக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்படும். அதுவும் நல்லது தான். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வேற இடத்துல ஒரு கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படும். அந்த இடத்துல அவ தே வில் கோ அண்ட் கிரியேட் வேல்யூ இல்லையா? ஸோ அன்னெசரியான ஃபேட் இன் எவ்ரி பிஸ்னஸ் இருக்கு இல்லையா? இட் குட் மீன் தி ஃபார்ம் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ். உங்களுக்கு சென்னையில் ஆஃபீஸ் தேவையில்லாத ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் அசெட்டாக இருக்கலாம், ஹியூமன் கேபிட்டலாக இருக்கலாம், எவ்ரி சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் அசெட் அன்னெசரியான அசெட்டை ஹோல்ட் பண்ணுறது வெளியே இருக்கும்பொழுது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருமோ. ஸோ தட் இஸ் கால் அசெட் ஸ்க்வீசிங் அண்ட் எம்ப்ளாயிங் ஹையர் அச்சீவிங் ஹையர் கெப்பாசிட்டிலைசேஷன் நடக்கும்பொழுது உங்கள் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருமோ. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, கடைசி 3 வருஷத்தில் நம்மளுடைய அசெட் ஸ்க்வீசிங் எக்கானமியில் ஏற்படும் பொழுது எக்கானமியில் இருக்கிற அசெட்ஸினுடைய ஒரு ஸ்வெட்டிங் ஆஃப் த அசெட்ஸ்னு சொல்கிறது, அதாவது அந்த அசட்ஸினுடைய யூட்டிலைசேஷன் பேட்டர்ன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி. மேலும் கடைசி ஒரு 6-7 வருஷமாக யாரும் மிகப்பெரிய கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் யார் பெரிய பெரிய கம்பெனிஸ் யாரும் போகல. எஸ்எம்எஸ்ல போயிருக்கலாம், நம்ம புது சிஎன்சி மிஷின் போட்டிருக்கலாம், அதே ஒரு விஷயம், புது ஸ்கேனிங் மிஷின் வாங்கியிருக்கலாம். ஆனால் லார்ஜ் கம்பெனிஸ்ல பெரிய எக்ஸ்பான்ஷன் யாரும் போகலாம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, லார்ஜ் கம்பெனிஸ் அவங்க எக்ஸ்பான்ஷனை வந்து அவங்களுடைய வெண்டர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம எஸ்எம்எஸ் பக்கம் தள்ளி விட்டாங்க. அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? அவங்க அசட் லேட்டல் மாடல் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்டட் ஹேப்பனிங் அந்த எஸ்எம்இ லெவல். எஸ்எம்எஸ் கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கு, எஸ்எம்எஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும் நம்ம எல்லாம் இல்லையா? எஸ்எம்எஸ் கஷ்டப்படுறாங்க. ஆனால் லார்ஜர் கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் அசட் லேட் மாடல் தேர் சீன் அ சிக்னிஃபிகன்ட் இன்க்ரீஸ் இன் தர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஏன்னா அசட் லைட் மாடலில் போனது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அசட் லைட் ஒர்க்கிங் ஆன் அசட் லைட் மாடல் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங். பேபேக் பீரியட், பேபேக் பீரியட்ங்கிறது இனிஷியல் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை த கேஷ் ஃப்ளோஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் பிஸ்னஸ் எவ்ரி இயர். ஸோ ஒரு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்பொழுது ஒரு வருஷத்துக்கு 4 கோடி ரூபா நெட் கேஷ் ஃப்ளோ வருமானால், தென் பேபேக் பீரியட் இஸ் 2.5 இயர்ஸ். நெட் கேஷ் ஃப்ளோ என்னங்கிறது டவுட் இருந்தால் நீங்கள் அப்புறம் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் வாட் மேக்ஸ் ஒன் குட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், நல்ல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அட்லீஸ்ட் 20% வரணும். நார்மலாக நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாமா, நீங்கள் ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் கான்செப்டில் பேசுறதுனால சொல்கிறேன், புதுசாக ஹாஸ்பிட்டல் போடுறதுல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் பெட்டராக இருக்குமா, இல்லை இருக்கிற ஹாஸ்பிட்டலில் புது எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பெட்டர் இருக்கும் இல்லையா? புது ஹாஸ்பிட்டலில் போடுறது இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மச் லார்ஜர். இந்த இடத்துல இருக்கிற கெப்பாசிட்டி வித் நியூ எக்யூப்மெண்ட் இன்க்ரீசிங் கெப்பாசிட்டி, இட்ஸ் ட்ரூ ஆஃப் எனி பிஸ்னஸ். ஸோ அந்த விதத்தில் ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது சச் அன் இம்பார்ட்டன்ட் திங் இன் பிஸ்னஸ். அச்சீவ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பிஸ்னஸ் இல் ஃப்ளரிஷ். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ திஸ் க்வெஸ்சன், பாரோ பண்ணுறது தவறா? கேன் ஐ ரிக்வெஸ்ட் த ஆடியன்ஸ் டு புட் இன் தேர் தாட்ஸ், இஸ் பாரோயிங் பேட் ஆர் ரைட்? பாரோ பண்ணுறது சரியா தவறா? ஸோ பாரோ பண்ணுறது நாட் பேட் ரைட், பாரோயிங் இஸ் குட் டிபெண்டிங் ஆன் தி யூஸ்ட் ஃபண்ட்ஸ், எப்படி யூஸ் பண்ணுறோன்னு கொடுத்துருக்கு. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். ஸோ யூ நோ இட் சார், நான் அது புதுசாக உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வரல, ஆனால் இது வந்து ஒரு அழகான ஒரு ஃபார்மேட்டை சொல்கிறதுக்கு நம்ம மேலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே உங்களுடைய மனசுக்கு மேல் முன்னாடி கொண்டு வரேன். நாட் பாரோயிங் இஸ் பேட், கடன் வாங்க தப்பா இல்லை, இல்லை கடன் வாங்காமல் இருக்கிறது தவறு. ஆனால் இது ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் அது சரியாகும். என்ன சுச்சுவேஷன்னா, தேர் ஆர் 2 things தட் நீட் டு பி எவாலுவேட்டட். உங்களுடைய காஸ்ட் ஆஃப் பாரோயிங் பாரோட் ஃபண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். காஸ்ட் ஆஃப் பாரோயிங்கோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் மோர் தென் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங், தென் பாரோயிங் இஸ் கரெக்ட். அதாவது நீங்கள் எந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி எங்கே டெப்ளாய் பண்ணுறீங்களோ அங்கே ரிட்டர்ன் இஸ் ஹையர் தென் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங், அப்போ பாரோ பண்ணுற 100% ரைட். நீங்கள் பாரோ பண்ணாமல் இருக்க தவறு. மேலும் எக்ஸ்பான்ஷன் ஸ்கோப் இருக்குமானால் டெஃபினட்டாக எனக்கு கடன் வாங்கும். கடன் வாங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் லெட்டஸே ஒரு 100 இயர்ஸ் பேக் லோவர் காஸ்ட்டுங்க லோ அகேன் ஒருத்தர் போட்டிருக்காரு லோவர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்னு போட்டிருக்காரு. லோவர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அப்படிங்கிறது அகேன் கான்டெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஒருவேளை இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வி ஹவ் லென்ட் மணி டு அ கம்பெனி விச் இஸ் அவங்க வந்து அவங்களோட ரா மெட்டீரியல் ஸ்டீல். நிறைய பேர் இங்கே ஸ்டீல் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க.
இப்போ ஸ்டீலை வந்து நீங்கள் கிரெடிட்ல வாங்கினீங்கன்னா பே பண்ணுற காஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கேஷில் நீங்கள் அப்ரெண்ட் கொடுத்து வாங்கினீங்கன்னா பே பண்ணுற காஸ்ட்டுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரேட்வே சி டிஃபரன்ஸ் அபவுட் 4% ஆர் 5% இன் டர்ம்ஸ் ஆஃப் த மார்ஜின் டிஃபரன்ஸ் இல்லையா. ஸோ வாட் இஃப் யூ பாரோ யூ 2% ஆர் 1.5% அண்ட் ப்ரொக்யூர் த ஸ்டீல் ஆன் அட்வான்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆர் பேமெண்ட் அப்பான் டெலிவரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரேட்வே வாட் யூ சேவ் இஸ் 5% இல்லையா. ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் பாரோயிங் அட் 1.5% ஃபார் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ். பட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் ஓவரால் பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்கலாங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய்ட் ஷுட் பி மோர் தென் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங். இது இருக்குமானால் பாரோ பண்ணுறது தவறில்லை. ஒருவேளை ரிட்டர்ன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய்ட் இஸ் லெஸ் தேன் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங், பாரோ பண்ணுறது தவறுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸே வயபிள் இதை நடத்தும் இல்லையா. நம்ம இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம நாம் வேற பிஸ்னஸ் வேறங்கிறது நல்லா மாறும், மனசு நல்லா எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா பிஸ்னஸ் நாம ஒன்று நினைக்கும் பொழுது இட் பிகம்ஸ் அ வெரி வெரி பேஷனேட் அண்ட் எமோஷனல் திங். எப்போ ஒரு பிஸ்னஸ் சரியாக ஓடலை அப்படின்னு இருக்கும்பொழுது அண்ட் வி ஷுட் பி ஏபிள் டு கட் ஆஃப் தட் பிஸ்னஸ் வித்வுட் எமோஷன்ஸ் ஆர் ரெடியூஸ் த பிஸ்னஸ் வித்வுட் எமோஷன்ஸ் அட் அன் இம்பார்ட்டன் திங். ஸோ ஸோ ஃப்ரம் திஸ் கான்டெக்ட் ஐ நாட் கோட் ரன் யூ த்ரூ திஸ் நம்பர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பாசிட்டி ஆஃப் டைம். பட் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ப்ரொவைட் ரிட்டர்ன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய்ட் இஸ் மோர் தென் காஸ்ட் ஆஃப் போரிங், ஓவரால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபார் ஹையர். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 6.5% டிஃபரன்ஸ் கடைசியாக பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கான்டெக்ட் ஆஃப் சிச்சுவேஷன் தட் ஐ எக்ஸ்பிளைனிங் டெஃபினெட்லி தி ரிட்டர்ன் இஸ் ஃபார் மோர் இஃப் யூ பாரோ அண்ட் டூ பிஸ்னஸ். இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளோ பெரிய ஒரு குரூப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய குரூப்பாக வந்திருக்காங்கன்னா ஒரு ஜெனரேஷன் தானே, 35 வருஷத்தில் வந்த ஸ்டோரி இது. 30-35 வருஷத்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பில் பண்ணிருக்காங்கன்னா என்ன காரணம்னா தே டேக் டுக் மணி ஃப்ரம் இந்த பப்ளிக் த்ரூ ஈக்விட்டி அண்ட் டுக் மணி ஃப்ரம் பேங்க்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் போரிங்ஸ். அது சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கமிங் பேக் டு சமரைஸ், ரிட்டர்ன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய்ட் அண்ட் பே பேக் பீரியட் ஷுட் பி லுக்ட் அப்பான் ஃபார் எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட். எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்பொழுது நீங்கள் ஒரு டீம் ஆஃப் ஒரு 5 பேர் டீமை ரெக்ரூட் பண்ணுறீங்க, அந்த 5 பேர் டீம் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை பார்க்கணும். அடாப்ட் அண்ட் அசட் லைட் மாடல், டோன்ட் இன்வெஸ்ட் ஹெவிலி இன் அசட், ஸ்க்வீஸ் யுவர் அசட்ஸ், கோ ஃபார் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பாசிபிள், எம்ப்ளாயிஸும் சரி உங்களோட ரிசோர்ஸும் சரி, எவ்ரி சிங்கிள் திங். டோன்ட் லுக் அட் செல்ஃப் ஹெல்ப், ஆல்வேஸ் டேக் தி எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ரொஃபஷனல்ஸ். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சொல்லும்பொழுது ஜென்ரலி வாட் வி ஆல்வேஸ் திங்க் அபவுட் இஸ் ஃபர்ஸ்ட் அவர் அக்கௌண்டன்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி குட் அக்கௌண்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட் பிளேஸ் அ வெரி கிரிட்டிக்கல் ரோல். பட் ஆடிட்டர் மே நாட் பி த பெஸ்ட் ஆஃப் சோர்சஸ் ஃபார் அட்வைசிங் இன் ஃபினான்ஸ் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஆடிட்டர். த ஆடிட்டர்ஸ் வந்து விர் ஆல் ட்ரெயின், ஐ எம் நாட் அன் ஆடிட்டர், தட் இஸ் ஐ டோன்ட் சைன் எனி பேலன்ஸ் ஷீட் ஹியர். If we are more from the world of financial advisory, auditors, என்ன ஒரு ப்ராப்ளம்னா they look at it from a tax planning point of view, they don't look at it from a financial planning point of view. So, இது செய்யக்கூடாதுன்னா don't let passion overshoot your budget. Investment without calculations பண்ணவே பண்ணிடாதீங்க. Incorrect estimation of cash flows is very dangerous. Lack of infrastructure to calculate profitability and returns. அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட் ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆழம் பார்த்து எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் இருக்கிறதுங்க ரொம்ப 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 அத்தியாவசிய தேவை. So going back to the previous slide, as somebody was asking for capacity self help பண்ணாதீங்க. Idle resource is a killer, செஞ்சிரவே செஞ்சிராதீங்க. Idle resource is a killer. Maximize your capacity utilization, adopt an asset light model, achieve the highest possible return on capital employed. So with this, let me move on to the second asset class that I want to talk about quickly, real estate. Some fact somebody typed in the chat box la potrundanga. ஸோ இந்த இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் பற்றி நம்ம குயிக்காக நம்ம பார்த்துட்டு வரலாம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்லைட், ப்ளீஸ் டேக் அ லுக் அட் இட். திஸ் இஸ் தி ரிட்டர்ன் ஆன் ரெண்டல் ஈல்ட் தட் இஸ் அவைலபிள். வாட் இஸ் ரெண்டல் ஈல்ட்? ரெண்டல் ஈல்டுனா என்ன? இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ இப்போ நீங்கள் சென்னையில் வந்து ஒரு 2-bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய காஸ்ட் 1 crore rupees இருக்கும். 1 crore rupees அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ, ஏன்னா ரெண்டல் எவ்வளோ வரும், எவ்வளோ ரெண்டு வரும், மாதத்துக்கு ரெண்டு எவ்வளோ வரும்? 1 crore rupees அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா மாதத்துக்கு ரெண்ட்டு வந்து லடசே இட் குட் பி அபவுட் 20,000 rupees வச்சுக்கலாமா, 20,000 rupees. இப்போ வருஷத்துக்கு 2.5 lakhs ரெண்ட் வருமா? 2.5 lakhs ரெண்டல் ஆன ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆஃப் 1 crore மீன்ஸ் ரெண்டல் ஈல்ட் ஆஃப் 2.5% ஆர் 3%. 25,000 rupees ரெண்ட் வந்து தான் வருஷத்துக்கு 3 lakh rupees. இப்போ 2.5% டு 3% இது ரெண்டல் ஈல்ட் இல்லையா, 3% ரெண்டல் ஈல்ட் இருக்கு இல்லையா. நவ் லுக் அட் திஸ் இம்பார்ட்டன்ட் திங்க், 3% ரெண்டல் ஈல்டு. இப்போ சிங்கப்பூர்லேயே 2.83% ரெண்டல் ஈல்டு. இங்கே அதை லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 2.83% ரெண்டல் ஈல்டு. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இன் சிங்கப்பூர்? ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இன் சிங்கப்பூர்? காஸ்ட் ஆஃப் பாரோயிங் சிங்கப்பூர்லேயே யூஎஸ்லேயே யூகேலேயே எவ்வளோ இருக்கும்?
இது ப்ராப்பர்ட்டி வாங்க கடன் வாங்குறாங்க இல்லையா, அப்போ எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க? வாட் இல் பி 2%, 3%? ஃபண்டாஸ்டிக், 2-3%, 1.5%, அட்லீஸ்ட் 2-3% இல் பி தி ஹையஸ்ட் காஸ்ட் ஆஃப் பாரிங் இன் எனி ஆஃப் திஸ் கண்ட்ரிஸ். யோசிச்சு பாருங்க, 3%ல கடன் வாங்கியா 2%ல கடன் வாங்கி தே ஆர் ஃபெச்சிங் ரெண்டல் இட் ஆஃப் 2.83%, இஸ் நாட் ஃபண்டாஸ்டிக்? ஜெர்மனியில் 3.3% ரெண்டல் இட், காஸ்ட் ஆஃப் பாரிங் இஸ் 2-2.5%. Likewise, in every single country across the globe, most of the, in fact, all the developed economies and most of the developing economies, right? எப்படி இருக்குன்னா, cost of borrowing விட rental yield is higher. What a fantastic thing. Rental yield is higher than the cost of borrowing. இப்போ இந்தியாவுக்கு வருவோமா, நம்ம ஊர் பார்க்கலாமா, நம்ம ஊரில் ரெண்டல் ஈல்டு அவ்வளவு 3%, காஸ்ட் ஆஃப் பாரிங் அவ்வளவு. What is, what will be the cost of borrowing in India to buy a commercial real estate, residential real estate? 12%, 10%, 7%, 8%, right? It will be about roughly 8-12%, depending upon who the borrower is. Lowest 8% வச்சுப்போம். 8% கடன் வாங்கி நீங்கள் சம்பாதிக்க ரெண்டல் ஈல்டு என்ன? 3%. இல்லையா? ஆனால் ஒருவேளை ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அது வேற விஷயம். ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆக ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ராப்பர்ட்டி 10% ஏறுவானால், அப்போ நீங்கள் 8% கடன் வாங்கி 3% ரெண்டல் ஈல்டாகவும் ஒரு 10% க்ரோத் ஆகும் ஏர்ன் பண்ணி, ஸோ 13% சம்பாதிச்சு 8% கடன் வாங்கினா 5% நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம், கரெக்டா? ஆனால் அது டேக்ஸ் இருக்கு. டேக்ஸ் இருக்கும்பொழுது தேர் இஸ் ஸ்டில் சம் காஸ்ட் அதுலேயும் குறையும் இல்லையா? அப்போ நெட் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 10% வளர்ந்தாலும் கூட நெட் ஈல்டு இஸ் நத்திங் மச். இப்போ லேண்டு பொறுத்த வரைக்கும், ஸோ சோலா இப்போ லேண்டு நீங்கள் வந்து இப்போ மெட்ராஸில் போத்தீஸ் இருக்கு, லேண்டு நீங்கள் போத்தீஸ்க்கு ரெண்ட் விட்டீங்கன்னா ரெண்ட் வருது இல்லையா, தட் இஸ் ரெண்டல் ஈல்டு. லேண்ட் ஆக்சுவலி ரெண்ட் கிடையாது, அதனால க்ரோத் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ ஐ நாட் க்வெஸ்சன் கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் வெதர் த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் குட் ப்ராஃபிட், அப்பார்ட்மெண்ட் இன்வெஸ்டிங் குட்டா பேட்லாம் வரல. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் நான் சொல்ல வரேன், நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கங்க. பேசிக் திங், த ரெண்டல் ஈல்டு ப்ளஸ் க்ரோத் இன் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் ஷுட் பீட் இன்ஃப்ளேஷன். இந்த க்வெஸ்சன் தட் ஐ ஹவ் ஐம் போஸ்டிங் இன் ஃபில்ட் ஆஃப் இஸ் இட் ஹேப்பனிங். இதெல்லாம் நீங்கள் வந்து 1998 and 2013 வாஸ் அ ப்ரில்லியன்ட் சைக்கிள் அண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ், ரைட்? ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் மல்டிப்ளைட் பை நாட் பை 3 times, 5 times, 50 times, 100 times மல்டிப்ளை ஆச்சு இல்லையா? 100 times மல்டிப்ளை ஆச்சு, 200 times ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் மல்டிப்ளை ஆச்சு 2013க்கு அப்புறம், 13-14 அப்புறம் பெரும்பாலும் ஆகலாம். சில ஏரியாவில் ஆகிருக்கலாம், நீங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இடத்துல மல்டிப்ளை இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல வரல. அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லு, ப்ராட்லி ஆகலைங்கிறது ஒன்று. அப்போது ஏன் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் அப்போ அப்ரிஷியேட்டாச்சு இப்போ ஏன் அப்ரிஷியேட் ஆகலை? வேலை ஆன்சர் ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன் டு யூ. கேன் ஆல்சோ சி இந்தியா இஸ் காட் த லோவஸ்ட், ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ரெண்டல் ஈல்ஸ் இந்த வேர்ல்ட். என்ன காரணம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் அப்படி ஊதி 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 பெருத்து போச்சு. அது பெருத்து போனது காரணம் என்ன? 50 மடங்கு, 100 மடங்கு, 200 மடங்குலாம் வளர்ந்தது. அது காரணம் என்ன? 1998 and 2013 வரைக்கும் அவ்வளோ ப்ராப்பர்ட்டி ஈல்ஸ் ப்ரைஸ் வளர்ந்தது இல்லையா? அது காரணம் எங்களோட வியூ என்னன்னா, ஐ திங்க் இட்ஸ் வாட் இஸ் ரைட். Property prices did not appreciate because you and me bought properties. Neengalana property varanala property price yerra kaaranam enna appadina, lot of cash went into this properties illaya. Politicians seri nariya probably cash earn panna kodiya professionals irukkatum avanga la invest pannadunala property price mele mele cash ne dump pannanumle, dump panna property price mele yeri undu. Appo 2014 ku appuram enna aachuna, the availability of real money is much come down quite a lot illaya. Availability of cash I am talking about. இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி முன்னே முன்காலத்து ஒரு 20 வருஷம் வாங்கியிருந்தீங்கன்னா, 20 லட்சத்துக்கு வாங்கி ஒரு 1 crore வாங்கியிருந்தீங்கன்னா, ப்ராபபிளி 70% வந்து கேஷ்ல கேட்டிருப்பாங்க வைக்கிறவங்க. இன்னைக்கு வந்து யாரும் கேஷ்ல வாங்குறது விருப்பப்பட மாட்டேன்றாங்க, எல்லாம் செக்ல தான் வேணுன்றாங்க. இட்ஸ் அ குட் திங் டு ஹேப்பன் இல்லையா? வி ஆர் டாக்கிங் அபௌட் ரியல் எக்கானமி. அதனால நீங்க இந்த பணப்பொருட்களுடைய பணப்பொருட்கள் குறைச்சது, கேஷினுடைய மூவ்மெண்ட் குறைஞ்சதுனால ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் நாட் அப்ரிஷியேட்டட் மச் ஆஃப்டர் 2014. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன், விச் இஸ் வெரி ரெலவென்ட் டு யூ ஆல்சோ சின்ஸ் யூர் டூயிங் பிஸ்னஸ். இப்போ டோ ஜோன்ஸ் அப்படின்னு யூஎஸ்ல இருக்கு. டோ ஜோன்ஸ் என்னன்னா, டாப் 50 கம்பெனிஸ் இந்த யூஎஸ் இஸ் கால் டோ ஜோன்ஸ். டாப் 50 கம்பெனிஸ்னுடைய வேல்யூ அது வந்து டோ ஜோன்ஸ்ல சேர்ந்து காட்டப்படுற இண்டெக்ஸ். இப்போ கம்பேர் தட் இஸ் டாப் 50 கம்பெனிஸ் ஆஃப் யூஎஸ், கம்பேர் தட் வித் தி ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ் இன் யூஎஸ். இந்தியாவில் வந்து கடைசி 100 வருஷத்துடைய ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் நமக்கு அவைலபிளாக இல்லை. அதனால் யூஎஸ் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாமா? இப்போ ஒரு 9900 ஒருத்தர் $100 ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதே $100 ஒரு பிஸ்னஸ்லேயும் போட்டிருக்காரு. இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், ப்ளீஸ் நோட் இட், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இட் ஹஸ் பிகம் $161, அவ்வளோதான் இருக்குது. ஆனால்
அந்த டாப் 50 கம்பெனிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டுருக்காரு. வேற எதுவுமே எங்கேயும் பெருசாக ஒன்று யோசிக்கல. 50 கம்பெனி பிரித்து போட்டேன் நான். 50 கம்பெனியோட வேல்யூ 100 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 30,000 சொச்சா இருக்கு, $30,000 இருக்கு. லுக் அட் திஸ். ஸோ வாட் ஐ எம் கமிங் டு டெல் யூ இஸ் தட் நத்திங் பெட்டர் தேன் இன்வெஸ்டிங் இன் த பெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸஸ். அது வந்து உங்களுடைய உங்களுடைய பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் மற்றவர்களுடைய நல்ல நல்ல செயல்பாடு கொண்ட மற்ற பிஸ்னஸஸாக இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணி அடையக்கூடிய லாபம் ப்ராப்பர்ட்டிஸில் கிடைக்காதுங்கிறது உண்மை. இது வந்து ஒரு 100 இயர்ஸ் பீரியட், 50 இயர்ஸ் பீரியடில் நிச்சயமாக இதுதான் உண்மை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் பீரியடில் ப்ராப்பர்ட்டி 200 மடங்கு, 10-50 மடங்கு, 100 மடங்கு மல்டிப்ளை ஆனதுலாம் உண்மை தான். அது அது வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளாக் மணியினுடைய புழக்கத்தினால ஏற்பட்ட ஒரு சுச்சுவேஷன். இதனால் போக போக என்ன ஆகும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஸ்டாக்னேட் ஃபார் குவைட் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஆகிடுது. இங்கேருந்து 100 ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பீரியடுக்கு ஒரு ஒவ்வொரு வருஷமும் 3%, 4%, 5% ஏற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம் இல்லையா. ஆனால் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஈக்குவலண்ட் எதுவும் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்களும் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணாமல் இல்லை, இன்வெஸ்ட் இன் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஹை ஈல்டிங் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, வீட்டு தங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு கேட்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஓன் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுக்கு ஒரு ஹோம் லோன் எடுத்துருக்கிறதுங்கிறது சரியான டெசிஷன் கிடையாது. அது வந்து எமோஷனலாக நல்ல நல்ல டெசிஷனாக இருக்கலாம், பட் உண்மையில் அது ரிட்டர்ன் கிடையாது இல்லையா. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா அது அதான் இருக்கிறது பெஸ்ட் டெசிஷன் தட் யூ கேன் டேக். ஸோ பையிங் வர்சஸ் ரெண்டிங் இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரு இது நச்சல நான் சொல்லிடுறேன், நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு உங்களோட ஃபண்ட்ஸ் உங்கள் பிஸ்னஸ்லையோ மற்ற பிஸ்னஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறது உச்சிதமான விஷயமானா, அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். சரியா ஓடாத பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ற அர்த்தம் இல்லை. நல்லா ஓடுற பிஸ்னஸ்க்கு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா, அதுல அதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15% இருக்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிடல் எம்ப்ளாய்ட் 15% இருக்கணும். இப்போ முன்னாடி வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம்னா என்னன்னு சேர்மன் கேட்டார் இல்லையா, குவிக்லி ஐ ரன் யூ த்ரூ ஃபிக்ஸ்ட் இன்கம். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நீ 5.5% ரிட்டர்ன் வருது, டாக்ஸ் போக 4% இருக்குமா, அது இன்ஃபிளேஷன் வருது 7% இன்ஃபிளேஷன் போகுமானால் நெட்டாக அந்த கையில் இருக்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா -3-4% தான் இருக்குது இல்லையா. ஸோ -3%. ஸோ த ரியல் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 1 லட்ச ரூபா, ஃபிக்ஸட் டெபாசிட்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது 73,000 ரூபா ஆகிடுது. யோசிச்சு பாருங்கள், நான் சொல்ல இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாவோட வேல்யூ 73,000 வந்து நிற்கிறது இல்லையா. அப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது ரொம்ப பிளண்ட்டாக சொல்லணும்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு டெசிஷனுங்கிறது நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸ் லெவலில் நம்ம சொல்லிக்கலாம், அதான் உண்மை. ஸோ அப்போ ஃபிக்ஸட் இன்கம் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாண்ட்ஸ் அண்ட் டிபென்சஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மிகச்சிறந்த ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன். அதை நான் இன்னொரு விதமாக சொல்லட்டுமா, இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஒரு 8-10% கொடுக்கும். மிக சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கிட்டத்தட்ட 50-60% அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது பாண்ட்ஸ் அண்ட் டிபென்சஸ். மிக சேஃபான ரெவன்யூஸ், இதில் டிடிஎஸ் கிடையாது, டேக்ஸ் உண்டு ஆனால் டிடிஎஸ் கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கிற டிடிஎஸ் இதில் கிடையாது. அதுவே உங்களுக்கு பெரிய சேவிங்கன்னா அந்த கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டை முழுக்க நீங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எடுத்துக்கலாம். இப்போது இது நான் இன்னொரு விதமாக சொல்லட்டோமா, நீங்கள் வந்து வெளிநாட்டில் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சிங்கப்பூர்லேயோ யூஎஸ்லேயோ ஃபார் தட் மேட்டர் எனி கண்ட்ரி நீங்கள் வெளியே போனீங்கன்னா, ஒரு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவன் மறைச்சு பார்த்துருப்பார், ஃபிக்ஸட் டெபாசிட்டான்னு கேட்டிருப்பார். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிற கான்செப்டே இந்தியாவுக்கு வெளியில் கிடையாது, எந்த பேங்க்லையும் கிடையாது இல்லையா. நாங்கள் எங்கே போனாலும் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்சஸ் தான் ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டே. அப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி ஒரு ரகம் இல்லையா. அப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 5% வருதுன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, பாண்ட்ஸ் அண்ட் டிபென்சஸில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 40-60% அதுக்கு மேலே நிச்சயமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக எல்லாருமே இதில் வந்து ரெகுலர் இன்கம் ஆப்ஷன் இருக்குது, லாக்இன் பீரியட் கிடையாது, எந்த விதமான லாக்இன் கிடையாது. உடனே நம்ம எல்லோரும் கேட்பாங்க, இது போட்டால் 3-5 வருஷமாக இருக்கணுமா, 5 வருஷம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, லாக்இன் கிடையாது. ஈல்ஸ் ஹையர் ஈல்ஸ் இருக்கும், சேஃபா டிஃபால்ட் ரிஸ்க்கா, நான் டிஃபால்ட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் பற்றி நான் பேசலை. நான் ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம நீங்கள் நிறைய பேர் வெளியூர்ல நம்ம ஊர்லேயும் வந்திருப்பீங்க, கரூர்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ மதுரையிலேருந்தோ சேலம்லேருந்தோ வந்திருப்பீங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான ஒரு வங்கின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் வேசியா பேங்க் எடுத்துப்போம். கரூர் வேசியா பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, 5.5% வருமா, 5.75% வருமா இருக்கும். இப்போ கரூர் வேசியா பேங்கோட பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஃபெச்சிங் ஆஸ் மச் அஸ் 8.5% 9% ரிட்டர்ன்ஸ் வருது கரூர் வேசியா பேங்க் பாண்டில். அப்போது கரூர் வேசியா பேங்க் சேஃப் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டும் சேஃபு, பாண்டும் சேஃப். கரூர் வேசியா பேங்க் சேஃப் இல்லைன்னா ரெண்டுமே சேஃப் இல்லை.
நான் சொல்றத உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ ஹோப் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் கரெக்டாக ரெண்டுமே சேஃப் தான் இல்லையா? அப்போ இன்ஸ்டிடியூஷன் தான் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் செகண்டரி. இதுல எப்படி இப்படி இப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் ஏற்படுறது? இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் 8.5% 5.5% எப்படி லாஜிக்கல் எப்படி அமையும்? ஒருவேளை அவன் ஃபிக்ஸட் பர்சன்ட் 5% கொடுக்கும்போது பாண்ட் 8.5% 9% கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் சிம்பிள். ரொம்ப சிம்பிள், ஒரு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு பேங்க்ல ஒரு 500 crore கடன் வாங்கி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். 500 crore கடன் வாங்கி அவங்க கடன் பிஸ்னஸ் என்ன கடன் வாங்கி கடன் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ கடன் வாங்கும்பொழுது ஒரு 500 crore ரேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரான்ச்லேயே பண்ண முடியும். நூற்று கணக்கில் பிரான்ச்சஸ் ரன் பண்ணணும் இல்லையா? நூற்று கணக்கில் பிரான்ச்சஸ் ரன் பண்ணி 500 crore கடன் வாங்கி இந்த பக்கம் வட்டி கொடுக்குறாங்க. இப்போது நூற்று கணக்கில் ரன் பண்ணணும்னா சேலரி காஸ்ட், ஸ்டாஃப் காஸ்ட், ஸ்டாஃப் வெல்ஃபேர், ரெண்ட், ஓவர் ஹெட், எலக்ட்ரிசிட்டி, பவர், சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னா பலவிதமான ஓவர் ஹெட் காஸ்ட் இல்லையா? இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.5%னா த காஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஓவர் ஹெட் டுகெதர் வில் பி அபவுட் 3-3.5% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் மேனேஜ். அவன் கையில் இருக்கிற என்ன ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்களோ அதில் 3-3.5% அந்த ஓவர் ஹெட்ஸை மீட் பண்ணுறதுக்கான காஸ்ட் அமையும். நம்ம ஓவரால் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த பேங்க்குக்கு? கிட்டத்தட்ட 8-9% இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுட்டிங்களா? இப்போ நான் இப்போ சொல்கிறது கவனிங்க. அவங்க எப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 1 lakh rupees டெபாசிட் போடுறவங்க இருப்பாங்க, 1 crore போடுறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கடன் வாங்கி எப்படி கடன் கொடுக்குறாங்க, கடன் வாங்குறாங்களோ அதே மாதிரி தே கேன் ஆல்சோ பாரோ மணி ஃப்ரம் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு LIC கிட்ட இருந்து, ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்க முடியும். அப்படி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்குற சமயத்தில் அவங்க ஒரு பிரான்ச் ரன் பண்ணணுமா? அவசியம் இல்லையா? அப்போ அந்த 3-3.5% சேவ் பண்ணுறாங்கல்ல, அந்த 3-3.5% அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் கடன் கொடுக்குற ரேட் என்ன? 8.5%, 9%, 9.5% கடன் கொடுக்குறாங்க இல்லையா? 9-10% கூட கடன் கொடுக்குறாங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சம் ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி, கம்பெனிஸ் பற்றி நான் பேசலை. இந்த இடத்துல ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன் ஊர் பேர் தெரியாத ஒரு கம்பெனி இருக்குன்னு சின்ன ஒரு கம்பெனி, நம்ம மதுரையில் ஒரு கம்பெனி இருக்குது, மைசூரில் ஒரு கம்பெனி இருக்குது, போபாலில் ஒரு கம்பெனி, அப்போ பற்றிலாம் நான் பேசலை. நான் பேசுறது மிகப்பெரிய கார்பரேட் லார்ஜ் பேங்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பற்றி மட்டும் தான் அந்த இடத்துல பேசுகிறேன். அவங்க வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும்பொழுது இருந்தும் கூட ஒரு 3-3.5% அந்த என்ன என்ன சேவிங் அப்படின்னா அந்த ரீட்டைல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட சேவிங் வந்து ஹோல்சேல் இன்ஸ்டிடியூஷன் வருது. இப்போ நான் இந்த ஆனால் இது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இதை பற்றி ஏன் பொதுமக்களுக்கு தெரியறது இல்லை? பேங்க்லேயே போனீங்கன்னா தெரியாது. எங்கிட்ட நம்மகிட்ட ஒருத்தர் வந்திருந்தார், திருநெல்வேலியில் தான் ஒருத்தனால் ஒரு ஐஎம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் பேசும்போது ஒரு டாக்டருடைய ஃபாதர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த பாண்ட் நீங்கள் சொன்னீங்களே எல்ஐசி கூட வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த எல்ஐசி ஏஜென்ட்டை போய் கேட்டால் அவர் தெரியலன்னு சொன்னார். நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறது வர வாய்ப்பு இல்லை. பேங்க் ஆஃப் பரோடா பாண்டா, பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச்சில் போய் கேட்டீங்களானு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய டெபாசிட் மேனேஜ் பண்ணுறது அவங்க இருக்காங்களோடைய திரும்ப அவங்க வந்து பாண்ட்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா திரும்ப காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதிகமாயிடும் இல்லையா? அப்போது இது வந்து திஸ் இஸ் ஃபார் ஹோல்சேல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லணும். லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் இது இருக்குது. இப்போது லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மிகப்பெரிய மார்க்கெட். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஒரு பெரிய சந்தை, மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கான கோடி ட்ரேடாகுது இல்லையா, அதை விட மிகப்பெரிய வால்யூம் இருக்கக்கூடியது இந்த டெட் மார்க்கெட்னு பேர், ஹோல்சேல் டெட் மார்க்கெட்னு பேர். ஸோ ஹோல்சேல் டெட் மார்க்கெட்டில் 1000 crore ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. ஆனால் இந்த ஹோல்சேல் டெட் மார்க்கெட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆக்சஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ வாட் வி டூ இஸ் தட் வி கோ இன் டு திஸ் ஹோல்சேல் மார்க்கெட், பை தீஸ் பாண்ட்ஸ் இன் ஹோல்சேல் குவான்டிட்டிஸ் அண்ட் கிவ் இட் டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ். இதுதான் நாங்கள் பண்ணுற விஷயம். ஸோ இது அதாவது என்னன்னா இதை வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் நம்ம வாங்கிட்டு ரீட்டைல் இன்வெஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கும்பொழுது டு பை இட் ஃபார் ஒரு 50 lakh 1 crore 3-5 crore இருக்கிறதுங்கிறது நார்மல். ஆனால் இது ஸ்மாலர் குவான்டம்ஸில் இங்கே வந்து 500,000 crore 1 lakh crore கிடைக்கிறது கஷ்டம் அங்கே. ஸோ தேர் நீட் டு பி கான்டியூட். அதாவது நீங்கள் வந்து இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் வந்து காய்கறி தேவை அப்படின்னா வீட்டில் பக்கத்தில் காய்கறி கடையிலையும் வாங்கலாம், கோயம்பேடுலேயும் வாங்கலாம், இல்லை ஊட்டிலையும் வாங்கலாம் இல்லையா? ஸோ வி பை இட் இன் ஊட்டி அண்ட் டெலிவரி அட் ரீட்டைல் ஹோம்ஸ். ஊட்டியில் போய் வாங்கும்போது 1 kg தக்காளி வாங்க முடியாது, அங்கே வாங்கினா கிட்டத்தட்ட 500 kg தக்காளி வாங்கலாம். ஸோ கொடுக்கும்பொழுது 1 kg கொடுக்கும். இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் 5 lakh வரைக்கும் கேரண்டி பை கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் இஸ் பை RBI. இங்கே அந்த மாதிரி கேரண்டி கிடையாது, பேங்க் கேரண்டி கிடையாது. ஸோ வி நீட் டு லுக் அட் தி குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னுடைய பாண்ட்ஸை வாங்குறவங்க அது புரிஞ்சுட்டு வாங்கணும். இது பெட்டர் டு கோ த்ரூ வித் குவாலிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ். அவங்க யார் பேலன்ஸ் ஷீட் அட்வைஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து புரிஞ்சுக்கக்கூடியவங்களை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முக்கியம். அவங்க மூலமாக போகிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல இது சில பாண்ட்ஸினுடைய உதாரணம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, IOB நிறைய பாண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதில் எக்ஸாம்பிள் இதெல்லாம் காமிச்சது. ஸோ பேங்க் பாண்ட் எப்படி வாங்குறோம் அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் ப்ரொப்பரேட்டரி. நாங்கள் வந்து இவால்வ் பண்ண ஒரு வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல். அதாவது ஒரு 4 factor, 5 factor இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பிஸ்னஸ் கடன் கொடுக்குறீங்க, பாண்டுங்கிறது பாண்ட் வாங்குறது கடன் கொடுக்குறது தானே.
கடன் கொடுக்கும்பொழுது வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் வி சி அப்படின்னு அஞ்சு ஃபேக்டர் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி இந்த இடத்த கேட்க விருப்பப்படுறேன். இந்த அஞ்சு ஃபேக்டரில் ஒரு கம்பெனியோட பாண்டை வாங்கும்பொழுது எந்த ஃபேக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? கிரெடிட் ஒர்த்தினஸ், லிக்விடிட்டி பொசிஷன், பிஸ்னஸ் ரிஸ்க், பேரண்ட் ஏஜ் அண்ட் டென்யூர் ஆஃப் த பாண்ட். இந்த அஞ்சு ஃபேக்டரில் எந்த ஃபேக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வென் யூ பை அ பாண்ட்? கிரெடிட் ஒர்த்தினஸ், கிரெடிட். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் திங்க் த கிரெடிட் ஒர்த்தினஸ் இஸ் த ஆன்சர், விச் இஸ் ட்ரூ. லிக்விடிட்டி, டென்யூர், பட் ஆக்சுவலி த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பேரண்டேஜ். ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் பேரண்டேஜ். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டாடா குரூப் கம்பெனி டிஃபால்ட் ஆக போகிறது இல்லையா? இப்போ ஐஓபின்னு வச்சுப்போமே, ஐஓபி நாலு வருஷம் முன்னாடியோ ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்கோ ஆர் ஃபாதர் மேட்டர் மெனி ஆஃப் திஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டோட அவங்க பேலன்ஸ் ஷீட் வீக்காக இருந்தது. ஆனால் தேவில் சர்வே த்ரூ திஸ் பீரியட் டெஃபினெட்லி தேவில் கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துடுவாங்க. காரணம் என்ன, ஒரு சுமாரான படிக்க தெரியாத பையனாக இருந்தாலும் கூட அப்பா சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி பேரண்ட் இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ பேரண்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு யூனோ, அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெட்டர்மைனிங் ஃபேக்டர். நாங்கள் யூஸ்வலாக என்ன செய்யறதுன்னா, யாருக்கு ஃபிக்ஸ்டு இன்கம், ரிட்டையர்ட் பர்சனாக ஃபிக்ஸ்ட் இன்கம் வச்சு அவங்க சர்வேவில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சர்வேவில் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ரிட்டையர்ட் இன்கம் நீங்கள் அந்த மாதிரி இல்லை, அவங்க சர்வேவில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அவசியம் இல்லைங்கிற பொழுது வி அட்வைஸ் தம் டு டூ வாட் இஸ் கால்ட் அன் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். அதாவது மாதம் மாதம் ஒவ்வொரு பாண்டும் பார்த்தீங்கன்னா பல வருஷத்தில் பல மாதங்களில் இன்வெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய பாண்ட்ஸ் இருக்குது. மார்ச் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடிய, செப்டம்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பே பண்ணக்கூடிய, இன்கம் பே பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு அந்த அஞ்சாறு பாண்ட்ஸை கவர் ஆகும். ஒம்பது வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த அஞ்சாறு டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸை கம்பைன் பண்ணும்போது வருஷம் முழுக்க இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இன்வெஸ்ட் இன் பெஸ்ட் ஆஃப் பிஸ்னஸஸ் இன் இண்டியா பண்ணும்பொழுது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸ்ட் இன்கமும் சரி, ஹை ரேட்டிங் அவனே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு கலவையை கிடைக்கக்கூடியது வி கால் த ஸ்மார்ட் எஸ்ஐபி நான் சொல்கிறது உண்டு. ஸோ இப்போ வந்து ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா, ஃபைனான்ஷியல் அட்வைசர் ப்ராடக்ட் எவ்வளோமான்னு கேட்டிருக்காரு. ப்ராப்ளி அட்ரஸ் அட் எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன். ஸோ இதில் வந்து நான் உங்ககிட்ட ஒரு எகெயின் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தெரிவிக்க விரும்புகிறேன். என்னன்னா, இன்வெஸ்டிங் இன் யூர் ஓன் பிஸ்னஸ் வர்சஸ் இன்வெஸ்டிங் இன் அதர்ஸ் பிஸ்னஸ், திஸ் கோயிங் டு பி ப்ராபப்ளி வி ஆர் கெட்டிங் இன் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் டிஸ்கஷன் ஹியர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டா, உங்களுடைய கவனத்தை நான் கேட்டு கேட்குறவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல உங்களுடைய சொந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய முதல் நீங்கள் பாரோ பண்ண முதல் பிஸ்னஸில் ஏற்படுற ரிஸ்க்கு, இதை தவிர உங்களுடைய ஸ்வெட், நீங்கள் வேர்வை சிந்தி வளைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15% கிடைச்சாலே மிகப்பெரிய விஷயமா இருக்குது இன்னுடைய காலகட்டத்தில். இப்போ ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கேபிட்டல் பிளஸ் இண்டஸ்ட்ரியினுடைய ரிஸ்க், உங்களுடைய கம்பெனி ரிஸ்க், இண்டஸ்ட்ரியில் ஏற்படுற ரிஸ்க், சம்படி எல்ஸ் ப்ரொஃபஷனல் டைம் அண்ட் அசிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னா, இப்போ சென்செக்ஸ்னுடைய ரிட்டர்ன், சென்செக்ஸ்ங்கிறது இந்த இடத்துல சென்செக்ஸ்னு வார்த்தை சொல்லும்பொழுதே இது ஏதோ குதிரையில் போடுற ஒரு முதலாக நினைக்கிறது உண்டு நம்மளுடைய நாட்டில். உண்மை அது நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக அது கிடையாது. என்ன காரணம்னா, இந்த இடத்துல இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ், டாப் 30 கம்பெனிஸ் அதனுடைய ரெப்ரஸன்டேஷனாக இருக்கிறது தான் சென்செக்ஸ். சென்செக்ஸ் வளர்ந்து இறங்குறது 10,000 பாயிண்ட் ஏறி போச்சு, 20,000 பாயிண்ட் இறங்கி போச்சுலாம் சொல்கிறாங்க, இவ்வளோ ஏறி போச்சு இறங்கி போச்சு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. சென்செக்ஸ் வந்து ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 3 வருஷம், 1 வருஷம் பீரியடில் வளர்ந்ததுன்னா அது அந்த கம்பெனி அடியில் இருக்க அடிப்படையான அதில் இருக்கிற கம்பெனிஸ்னுடைய ப்ராஃபிட் வளர்ந்ததுனால தான் அது வளருதுங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட், அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்ஸ் குறையும் பொழுது நிச்சயமாக இதுவும் குறையும். இப்போ சென்செக்ஸில் டாப் 30 கம்பெனிஸ் ஒருத்தர் வந்து ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய ரிட்டர்ன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17-18% ஆவரேஜாக இருக்குது. அப்போது இதுதான் இன்வெஸ்டிங் இன் அதர்ஸ் பிஸ்னஸ், நம்ம ஒரு பிஸ்னஸ் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதே ரிட்டர்ன்ஸ் அந்த பிஸ்னஸில் பார்க்க முடியுங்கிற ஒரு அடிப்படையான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் டிஸ்கஷனை என்டர் பண்ணுறேன்.